கதை சொல்லுங்க பாட்டி. ஓம் சாந்தி. இது நம்மளுடைய ஒரு ஸ்னேகம் இல்லை ராஜயோகா டிவியினுடைய தமிழ். இப்பொழுது நமது முன்னே ராம்நாத் பாய் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய பிளஸ்ஸிங்ஸ் வாழ்த்துக்களை கூறுவார்கள். ஓம் சாந்தி. வர்த்தமான சமய பரஸ்திதியின் அனுசாரமாக இப்பொழுது டிஜிட்டல் முதல்ல வந்து என்னென்னா நம்ம எல்லாருக்கும் நாலேஜ் கொடுக்குன்னு நினைப்போம். அதுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டிவி இருந்தது. இப்போ ஒவ்வொரு இடங்களையும் தனித்தனியில் ஒவ்வொரு பாஷைக்கு தனித்தனி சேனல் என்பது இருக்கிறது. முதல்ல வந்து அனைத்து இடங்களிலும் ஹிந்தியில் தான் நடந்துச்சு. இப்பொழுது ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க என்ன அப்படின்னா, தன்னுடைய பாஷையில் டிரான்ஸ்லேஷன் பண்ண விருப்பப்படுறாங்க. கன்னட சேனல் தனிப்பட்டது. அதே சமயத்தில் தமிழ்காரங்களை பார்த்தா அவங்களுக்கு ஹிந்தி முற்றிலும் வருவது இல்லை. இது பாபாவுடைய புது ஞானம், சப்தம் புதுசு. அனைத்து டீச்சர்களும் முரளியில் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆகையினால் தனித்தனியான கிளாஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. முரளி கிளாஸுக்கு பின்னாடி தன்னுடைய அனுபவத்தை சொல்லணும். நான் எப்படி நாலேஜுக்கு வந்தேன் அப்படி அனுபவம் சொல்கிறதுனால ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும் சான்ஸ் கிடைக்கும். கேட்குறவங்களுக்கும் எப்படியெல்லாம் பாபா குழந்தைகள் பாபாவுடைய ஆனாங்கிறத அவங்க அனுபவம் பண்ணுவாங்க. எப்பயும் தன்னுடைய பாஷையில் சொன்னால் அதோடைய எஃபெக்ட் தனி. அதைத்தான் பாபா இன்னைக்கு முரளியில் சொன்னாங்க. அப்படி சொல்லக்கூடிய குழந்தைகள் அதை கேட்டு அனுபவம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஹிம்மத்து தைரியங்கிறது வருது. அவங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கைங்கிறது வருது. நம்மளும் இது போல் முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். தினமும் ஒவ்வொரு டீச்சர்ஸும் வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அறிமுகத்தை எப்படி வந்த நாலேஜுக்கு வந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் எப்படி ப்ராப்ளம் வந்துச்சு, எப்படி நாலேஜ் நான் கேட்டேன், இந்த அனுபவம்லாம் சொன்னால் இன்னும் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மேலும் உங்களுடைய பாஷையில் கிளாஸ், ஏன்னா ஹிந்திங்கிறது வந்து எல்லாருக்கும் புரியாது. தன்னுடைய பாஷையில் என்ன சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா ஈரோடுக்காரங்கிட்ட நான் நேற்று மீட் பண்ணேன். 100 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. ஒருத்தர் கூட இந்த விஷயம் தெரியல. எப்படின்னா சிவபாபா எப்படி நினைக்கிறதும், சிவபாபா யார் எப்படி நினைவு செய்கிறீங்கன்னு கேட்டால் ஒருத்தருக்கும் தெரியலை. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், டீச்சர்ஸ் எல்லாம் சிவபாபாவை நினைவு பண்ணுங்கள். எப்படி நினைவு பண்ணுறது, நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்களா சொல்லுங்கள். சிவபாபா நினைவு பண்ணணும்னு சொல்கிறீங்க, எப்படி நினைவு பண்ணுறது சொல்லுங்கள். மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும் தானே. சிவபாபாவை வந்து நினைவு பண்ணணும், எப்படி நினைவு பண்ணுறது. அவங்க சொல்கிறாங்க பிந்தி என்று புரிந்து கொண்டு பிந்துவை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா. எப்படி நினைவு பண்ணுவீங்க பிந்துவை பார்த்துக்கிட்டு. குழந்தை இருக்குது, எப்போ வந்து பசிக்குது அப்போ வந்து குழந்தை அம்மாவை நினைக்கும். அதே போல் நீங்கள் உட்காந்துருக்கீங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 மணி நேரம் எப்படி பாபா நினைப்பீங்க. அந்த குழந்தைக்கு பசிக்குது, அது நினைக்குது. நீங்கள் பாபாவை எப்படி நினைப்பீங்க சொல்லுங்கள், சொல்லுங்கள் எப்படி நினைப்பீங்க சொல்லுங்கள். என்ன சிவபாபாட்ட குணம் இருக்கா? பாபா வந்து ஆல்மைட்டி சர்வசக்திவான் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம கேட்டேன் எதுக்குன்னா, ஏன்னா குணங்கள் என்பது தேவி தேவதைகளுடையது. சாகர முரளியில் வந்து பாபா இரண்டையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறாரு. ஸ்ரீபாபா குணவான் கிடையாது, சர்வகுண சம்பன். இவங்க எல்லாம் தேவி தேவதைகள். ஸ்ரீபாபா சர்வசக்திவான், ஆல்மைட்டி. இது வந்து புரிஞ்சுக்கணும். இது கிளாஸில் வந்து தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்.
இதை அந்தந்த பாஷையில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் புரியும். ஆகையினால் தன்னுடைய பாஷைங்கிறது தனித்தனிது தான், தனித்தனி பாஷையில் அவங்க புரிய வைக்கும்போது அவங்க புரிஞ்சிக்க முடியும். நானும் வந்து இந்த ரிப்போர்ட்டெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. காரணம், அவங்க பாஷையில் புரிய வைக்கிறதுனால ஞானத்தை கேட்ட பிறகு அவங்களுடைய மனசில் ஏதாவது கேள்வி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கேள்வி பதில் வைக்கணும். ஒரு சென்டர் இருக்குது, அந்த சென்டரில் இருக்கக்கூடியவங்களோட க்வெஸ்டின் ஆன்சரை நீங்கள் நோட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும். ஞானம் கேட்டீங்க, கேட்டதுனால வாழ்க்கையில் வரலாது, வாழ்க்கையில் வராது. ஏன்னா இப்போ பாருங்க சார், சிவ பாபா குண்வான் சக்திவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த முரளியில் வந்து பாபா இப்படி சொன்னாங்க, இந்த கிளாஸில் வந்து இப்படி சொன்னார் பாபா, இது என்ன? அப்போ கிளாரிஃபை பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வேணும். ஏன்னா குண்வான் அவர் சர்வசக்திவான், அது தேவதைகளுக்கும் பாபாவுக்கும் என்ன வித்தியாசங்கிறது புரியும். இதைத்தான் நம்ம நாலேஜ்ஃபுல்லுன்னு சொல்ல முடியும். இன்று முரளியில் சொன்னாங்க பாபா, சம்பூர்ண யோகம் என்பது செய்ய வேண்டும் என்றார். தன் மேலும் ஆத்மாவும் குல்குல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சம்பூர்ண யோகம் என்பது என்ன? சம்பூர்ண யோகம் என்பது பரந்தாமம் போய் சென்றடைவது. நம்முடைய லட்சியம் என்பது அதுதான். இப்போ வந்து நிறைய சேனல் ஓடுது, தமிழ், கன்னடா, தெலுங்கு, நேபாள். ஏன்னா அந்தந்த பாஷையில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ கர்ணா பை வந்துட்டாங்க, சொல்கிறாங்க இங்கே உட்காருங்க. நீங்கள் நல்லது நல்ல மெத்தடில் நீங்கள் பண்ணுறீங்க, தனித்தனி பாஷையில் அவங்களுடைய மொழியில் நல்லா புரிய வைக்கிறீங்க. ஏன்னா நம்ம வந்து சேனல் மட்டும் நடத்தக்கூடாது, எல்லாத்தையும் சக்திசாலியாக நாலேஜ்ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக ஆக்கணும். அவங்கள தான் பாபா சொன்னாங்க என்று தைரியம் கொடுக்கறது, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஞானத்தின் மூலம் தைரியம் கொடுக்கறது, சமஜ்தார் புத்திசாலியாக ஆக்குவது என்று. ஆகையினால் உங்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் சயம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. முருகன் பாய் வந்து ரொம்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து என்ன நீங்கள் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தீனாபனுடைய உதவி இருக்குது, நீங்கள் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளுடைய உதவிங்கிறது இருக்குது. அதை விட எல்லாருடைய முன்னேற்றத்தை விட கர்ணாவுடைய உதவிங்கிறது இல்லை அப்படின்னா நடக்காது. ஆகையினால் உங்கள் அனைவருக்கும் கர்ணாபாய்க்கும் மிகவும் நன்றி. தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இப்போது கர்ணாபாய் பேசுகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அனைவரும் என்ன தமிழ் பாஷை சேர்ந்தவங்க முழு உலகத்திலே இருக்கிறாங்க. அவர்கள் அனைவருக்கும் பாபாவுடைய செய்தியை சேர்ப்பதற்காக நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீங்க. ஆகையினால் உங்களை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் தைரியம் வச்சுருக்கீங்க, முயற்சி பண்ணுறீங்க. இல்லை அப்படின்னா பொதுவாக என்ன நடக்குது, இது நமது சென்டரு, சென்டருக்கு ஸ்டூடெண்ட் இவ்வளோ தான். ஆனால் இப்போ யாரெல்லாம் உக்காந்துருக்கிறீங்க, அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது? நம்மளுடைய தமிழ்நாடுங்கிறது இல்லை, பாபாவுடைய தமிழ் பாஷை தெரிந்திருக்கக்கூடிய குழந்தைகளுடைய சேவை செய்வதற்காக, முழு உலகத்திலையும் சேவை செய்வதற்காக நீங்கள் நிமித்தமாக இருக்கீங்க. சமயம் வந்துருச்சு.
நீங்கள் அனைவரும் தைரியம் வச்சிங்க பாருங்கள். பாபா ஹிந்தி சேனலுக்காக எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து முயற்சி பண்ணாங்க, இப்போ முழு உலகமும் கேட்குறான், அதுக்கு டைம் எடுத்துச்சு. அதே போல் நம்முடைய தனித்தனி மொழி தெலுங்கு ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொருத்தர் ராஜயோ டிவி தமிழுங்க ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு. உங்களுடைய முயற்சி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு இதிலிருந்து நல்லா தெரியுது. ஆனால் நம்ம முன்னாடி ஒரு சில பரீட்சா பரீட்சை பேப்பருங்கிறது வருது. நம்முடைய சகோதர சகோதரிகளை கொரோனாவிற்கு பின்னாடி எல்லா சென்டர்லேயும் நிறைய மாணவர்களும் தன்னுடைய பாஷையில் யூடியூப் மூலம் சந்தேஷம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. முரளியும் படிக்கிறாங்க, பாசனும் பண்ணுறாங்க, ஸ்பீச்சும் பண்ணுறாங்க. இல்லை யாருடைய சிவானி பெண்ணுடைய நல்ல கிளாஸ் இருக்குன்னா அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி போடுறீங்க. இது எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. இப்பொழுது இதெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, இது முழு உலகத்துக்கும் போகுது, இது கவனம் இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் நாலேஜ் கொடுக்குறீங்க, யாரெல்லாம் கேட்குறாங்க, அவங்கெல்லாம் உங்கள் கூடிய சத்தியத்தில் வருவாங்களா சொல்லுங்கள். பாபா சொல்கிறாங்க தானே, அந்தமே லாஸ்ட்டில் வர்றவங்களுக்கு பாபா என்ன சொல்கிற, லாஸ்ட்டு ஸோ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு தானே. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை நான் கேட்குறேன் என்னென்னா, நாங்கள் இத்தனை வருஷமாக அமிர்த வேலை பண்ணோம், டெய்லி முரளி கேட்டோம், அப்போ எங்களை விட அவங்க முன்னாடி போயிடுவாங்களா என்ன? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட்டு அவங்க முன்னாடி போயிடுவாங்களா சொல்லுங்கள். ஆனால் பாபா வந்து நம் குழந்தைகளின் மீது என்ன முயற்சி செய்தாரோ அது எதுக்காக பண்ணார், நம்ம குழந்தைகளை சத்தியத்துடைய ஆதி ஆரம்பத்தில் வரணுங்கிறதுக்காக பாபா முயற்சி பண்ணார். யாரெல்லாம் அப்படி யாரெல்லாம் புரிஞ்சிருக்கீங்க, என் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, எல்லாம் வந்து சத்திய ஆரம்பத்தில் வருவீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறீங்க? இல்லை துவாபிரயோகத்தில் வந்தால் கூட போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பாபா நம் மீது இவ்வளோ முயற்சி எதுக்காக பண்ணார், சத்தியுகத்திற்காக பண்ணார், சுயம் வந்து முயற்சி பண்ணார். அதற்கு பின்னாடி பாபா ஒரு சில வார்த்தைகள் சொன்னார், அச்சானக் திடீரென்று நடக்கும் அப்படின்னு சொன்னார். திடீர்னா என்ன? உதாரணமாக நான் பார்த்தேன், நிறையா பேர் இப்போ ஒரு தேசத்தில் திடீர் பூகம்பம் வந்துச்சு, 5000 பேர் செகண்டில் முடிஞ்சிருச்சு, அதான் பூகம்பத்தில் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. ஏன்னா ஆகையினால் அந்த சமயம் வந்துருச்சு, அச்சானக் திடீர்னு நடக்கும். ஏன்னா இது வந்து ஏன்னா நம்ம சொல்லலை, டிவியில் நான் டெய்லி பார்க்குறேன், விஸ்வ யுத்தங்கிறது ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இயற்கையும் கூட பாபாட்ட கேட்கறது கிடையாது, பல பாசனை கேட்டு பண்ணணும் அப்படின்னு. இப்போ இயற்கையும் கேட்கறது கிடையாது, ஏன்னா கேட்டால் என்ன சொல்லுவோம், கொஞ்சம் புருஷார்த்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ பாம்பேயில் கூட இருந்து கூட ஃபோன் வந்து, அவ்வளோ மழை பெய்யுது, ஏன்னா அன்சீசனில் அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அனைத்தும் இப்பொழுது அந்திம ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இயற்கையும் 24 மணி நேரம் கூடது கூட என்ன காலை மதியம் சாயந்தரம் அது ஃபிக்ஸு தான். இதுவரையிலும் பாபா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார், அந்த சமயங்கிறது வந்துருச்சு. இதுவரையிலும் வந்து வேணா பாபாவுடைய சந்தேஷம் வந்து கிடைக்காம இருக்கிறவங்க அவங்களுக்கு எப்படி கொடுக்கறது? சமயம் தன்னுடைய வேலையை பண்ணது. எனக்கு வந்து யாவ் வருது, சாகார பாபா வந்து கேட்டார், நம்முடைய தர்மம் என்ன? ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மம், சரிதானே? ஒரு நாள் வந்து மனோரதாதி பாசன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப ஜோஸில், ரொம்ப இதுனா, நான் இந்துவும் கிடையாது, முசல்மானும் கிடையாது, கிறிஸ்டனும் கிடையாது, அப்போ நான் கை எடுத்து கும்பிட்டேன், தாதி நாங்கள் யார் அப்போ கொஞ்சம் சொல்லுங்களேன், நானும் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும்
காவாக புரிஞ்சுக்கணும். ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மம் இதை வந்து புரிஞ்சுக்கணும். ஆனால் தேவி தேவதான்னு இப்போ சொல்ல முடியுமா என்ன? ஏன்னா நமக்கு திடீர்னு கோபம் வருது, அப்போ வந்து மற்றவங்க கேட்பாங்க தானே நீ தேவதையான்னு. ஆனால் ஆதி சனாதன் தர்மங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிவபாபா வந்தார் சனாதன் தர்மத்தை, ஆதி சனாதன் தர்மத்தை ஸ்தாபனை பண்ண சிவபாபா வந்தார். ஆதி சனாதன் தர்மங்கிறது யார்? அதை சேர்ந்தவன் நீங்கள் எல்லாம். உங்கள்கிட்ட வந்து நான் இந்த ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நம்ம என்ன ஆக்கணும் நினச்சாரோ பாபா ஆக்கிட்டார். அவிக்த முரளியில் கூட பாபா லாஸ்ட் முரளியில் சொன்னார், குல்ஜார் தாதியுடைய சரீரத்தின் மூலம் லாஸ்ட் என்ன சொன்னது, என்ன சொன்னது தெரியுமா? சமாப்தி. அப்போ வந்து அதான் முடிஞ்சிருச்சு சமாப்தி அப்படின்னு சொல்லி பாபா சொன்னார். அப்போ நாங்களும் புரிஞ்சுக்கல சமாப்தி பாபையா சொன்னார். அதுக்கு பின்னாடி பாபா வந்து எந்த ஒரு சரீரத்தின் மூலமும் ஏன்னா முரளியை நடத்தலை. நம்ம ஞானம் அவிக்த முரளின்னு சொல்கிறோமே அது அதோட முடிஞ்சு போச்சு. சங்கம யுகத்துக்கு பாபா அதுவும் சொல்லியிருக்காரு. நம்ம எந்த அளவு புருஷார்த்து செய்யணும்னு நினைக்கிறோமோ அது இன்னும் நம்ம பண்ணலை. அப்போ 5000 வருஷத்தை வந்து என்ன கொஞ்சம் கூட்டிடலாமா சொல்லுங்கள். எல்லாரும் என்ன சொல்லுங்க, வேணாம் வேணாம் 5000 ரூபா பாபா சொன்னது அதுவே போதும் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. நான் எப்போ புதுசாக வந்தேன் முரளி கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா, அப்போ பாபாவுடைய வாயிலிருந்து நான் கேட்டேன் சங்கம் ஐயங்கிறது 100 வருஷம். இது வந்து பாபா சொன்னது தான், நான் சொல்லலை. 87ல் அந்த டயத்தில் சாரி 87 88 இப்போ வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லி சிவஜெயந்தி கொண்டாடுறீங்க. அப்போ கணக்கு பார்த்த அப்படின்னா 13 வருஷம்தான் இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் கூட்டலாமா என்ன? அமைதியாக இருக்கிறீங்களே, கூட்டலாமா என்ன? ஆனால் கூட்டினா நல்லதான், ஆனால் தேவையில்லை. எது வந்து பாபா சொன்னாரோ சத்தியம் சிவம் சுந்தரம் அதான். பாபா தான் உங்களுக்கு இவ்வளோ படிப்பு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ எது வந்து எந்த காரியம் வந்து பாக்கி இருக்குது? ஒன்று பாரதத்தில் வந்து கிரக யுத்தம் என்பது ஏற்படும். அதற்காக அவ்வளோ தூரத்துக்கு நிறைய ப்ரெஷருங்கிறது இப்போ ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போ எது வேணுமாலும் நடக்கலாம், எங்கே வேணுமாலும் 144 வந்துடும். இப்போ கூட பஞ்சாபில் எல்லா கம்யூனிகேஷன் நெட்வொர்க் ஃபுல்லாக பந்த் பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. இது எல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, ஆரம்பிச்சிருச்சு. ஆகையினால இந்த சமயங்கிறது இந்த சமயத்தை விநாசம் நடந்து தான் தீரணும். இந்த பாரதம் வந்து ஒரு கண்டமாக இருந்துச்சு, அதைத்தான் பாரதம்னு சொன்னாங்க. அதுக்கு இதெல்லாம் அதுக்கெல்லாம் இந்த ஏற்பாடு தேவை தானே. அப்போது தான் இந்த பிரகிருதி இயற்கை வாபஸ் பாரதத்தை அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வரும். அப்போ தான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஜனமங்கிறது ஏற்படும். ஆகையினால் இந்த பீரியட் நமக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் போல. ஆகையினால் நாம் எந்த அளவு புருஷார்த்தம் செய்யணுமோ அதை செய்யுங்க. ஏனென்றால் நீங்கள் அனைவரும், நாங்கள் வந்து யாருமே கராச்சியில் கிடையாது, பாபா வந்து 14 வருஷம் எல்லாத்தையும் தபசியாக பண்ண வச்சாங்க, நாங்களாம் இல்லை. ஆனால் இப்போ வந்து டைம் இருக்குது தானே, நம்ம சேவா சேவா சேவான்னு சொல்லிட்டு நம்ம அதில் பிஸி ஆயிடுறோம். ஆனால் இந்த டயத்தில் தபசியாகவும் பண்ணணும், பேசுறது கம்மியாக இருக்கணும், திருஷ்டியின் மூலம் சேவைங்கிறது பண்ணணும். எனக்கு அந்த நாள் யாவும் வருது, தாதிக்கிட்ட கேட்டேன், தாதிக்கிட்ட போனோம், ஒரு நிமிடம் திருஷ்டி கிடைச்சா போதும் அந்த எண்ணம் இருந்தது. இப்போ வரக்கூடிய குழந்தைகள் பாபாவுடைய குழந்தைகளோட இது தான் விரும்புகிறான், திருஷ்டி கொடுத்தா போதும், ஒரு நிமிஷம் திருஷ்டி கொடுத்தா போதும். ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், சமயங்கிறது மாறிடுச்சு. ஆகையினால் எதெல்லாம் பாபா வந்து முரளியில் சொன்னாரோ அவிக்த முரளியில் அது நமக்காகத்தான். ஆகையினால் ஓப்பனில் வந்து முரளிங்கிறது சொல்லக்கூடாது. எது பாபா நமக்காக சொன்னாரோ அதை முரளியில் ஓப்பனில் யூடியூப்பில் சொல்லக்கூடாது. பாபா வந்து என்ன சொல்கிறாங்க
அதில் டெலிவிஷனில் வந்து ஆத்மா சம்மந்தப்பட்டது நீ எவ்வளோ வருமாலும் சொல்லலாம். இரண்டாவது சத்தியம் சிவம் சுந்தரம், அதாவது ஷிவ்பாபா யார் அதை பற்றி சொல்லலாம். உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, நீ எப்படி புரிஞ்சிட்டீங்க ஷிவ்பாபாவை பற்றி அதை நீங்கள் சொல்லலாம். மூன்றாவது இயற்கையை பற்றி நீங்கள் சொல்லலாம். இந்த பிரகிருதி இயற்கைங்கிறது என்ன அதை பற்றி சொல்லலாம். இந்த பஞ்ச தத்துவத்தை பற்றி சொல்லலாம். இது எப்போதும் இந்த பஞ்ச தத்துவங்கிறது இருக்குது, ஆத்மா பரமாத்மா இயற்கை எப்போதுமே இருக்கிறது. ஆனால் இயற்கைங்கிறது என்ன அப்படின்னா அப்பப்போ சதோ ரஜோ தமோங்கிறது மாறிடுது. இந்த டயத்தில் தமோ பிரதானத்தில் இருக்குது. நாலாவது லாஸ்ட் என்னென்னா கர்மம். மம்மா இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் கொடுத்தாங்க. கர்மத்தில் எல்லாத்தையும் கேட்ட பிறகும் நாம் என்ன செய்ய வேண்டும், எது வந்து நம்ம பண்ணுறோமோ அதைத்தான் மக்கள் பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆகையினால் இந்த நாலு விஷயத்தை நீங்கள் டெலிவிஷனில் புரிய வைக்கலாம். பாபா வந்து இந்த நாலு பார்ட்டையும் கிளியர் பண்ணியிருக்காரு, நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஏன்னா இப்போ கொடுக்கக்கூடிய நாலேஜு 8 கோடி மக்களுக்காக, முழு மக்களுக்காக. நீங்கள் யார், பாபா யார், ஏன்னா இல்லை அப்படின்னா பாபா வந்து நாராஜ் ஆயிடும், கோவப்பட்டு என்ன உங்களுக்கு இவ்வளோ நல்ல நாலேஜ் கொடுத்தேன், நீங்கள் வந்து நான் யார், பாபா யார், பகவான் யார் அதை பற்றி சொல்லாமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு நாராஜ் ஆயிடுவார். நீங்கள் இந்த இப்போ வந்து நிறையா பேர் யூடியூப்பில் இந்த கதை அந்த கதை அந்த சாஸ்திரத்தை பற்றி சொன்னாங்க, இதெல்லாம் நீங்கள் டெலிவிஷனில் யூடியூப்பில் ஒருபோதும் சொல்லாதீங்க, அதில் ப்ராப்ளம் வருது. டெலிவிஷனில் யார் யூடியூப்பில் யார் வந்து சொல்கிறீங்களோ அவங்க வந்து இந்த நாலு விஷயத்தை மட்டும்தான் சொல்லணும். ஆத்மா பரமாத்மா இயற்கை கர்மம் இதை பற்றி தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் வைங்க. பாபா வந்து முழு உலகத்தையும் சத்தியவரலும் கொண்டு போயிடுவாங்க. பாபா பாருங்கள் பப்ளிசிட்டி நிறையா பண்ணுறான், நம்ம வந்து இப்போ ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. இப்போ பாருங்கள் ராஷ்டிரபதி மொறுமொறு அவரை நம்ம பண்ணோமா என்ன, பாபா அவங்கள வந்து முன்னாடி வச்சாங்க. தானாக பாபாவுடைய பேர் வந்து அவங்க மூலம் இப்போ வெளிப்படையாகிட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டர் பாருங்கள், இப்போ கூட நான் அவருடைய பாசன் கேட்டுட்டு வந்தேன் 10 நிமிஷம். அப்போ அவர் சொன்ன இவ்வளோ அழகாக நரேந்திர மோடி சொன்ன, பிரம்மகுமாரிஸ் யார் அவங்கள பற்றி நான் நல்லா தெரிஞ்சிருக்கிறேன், நான் அவங்ககிட்ட போயிருக்கிறேன், தாதியுடைய சம்ஸ்காரத்துக்காக நான் போயிருந்தேன், இறந்த சமயத்தில் நான் போயிருந்தேன். இப்படியே அழகாக நம்ம மீது நம்பிக்கையோட கிளியராக சொல்கிறாரு. இது யார் பண்ணுறான், இதெல்லாம் பாபா தானே பண்ணுறாரு. ஆகையினால் நாம் நம்மி இது கவனம் வைக்கணும், நம்முடைய திருஷ்டியாக இருக்கட்டும். ஏன்னா உங்களுடைய நிலைமை எப்படின்னா பவர் ஆஃப் சைலன்ஸ் அந்த ஸ்டேஜிங்கிறது இருக்கணும். பாபாவை வாயால் கிளியர் பண்ணுறத விட, அதை தெளிவு பண்ணுறத விட உங்களுடைய பார்வையின் மூலம் உங்களுடைய வைப்ரேஷன் மூலமும் பிரதக்ஷம் பண்ணக்கூடிய நேரங்கிறது வந்துருச்சு. ஆகையினால் நீங்கள் இந்த டிவியில் வரும்போது இந்த சப்தத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு நம்பிக்கையோட ஏன்னா மனதார உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டிருக்கின்றேன். இன்னும் வந்து நிறைய சந்தேஷம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது. ஆகையினால் நீங்கள் அனைவரும் சேர்ந்து முகத்தின் மூலம் இந்த உண்மையான ஞானத்தை உலக மக்களுக்கு கொடுக்க முயற்சி செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. 2 நிமிடம் பாபாவுடைய நினைவில் இருப்போம். ஓம் சாந்தி.